வணக்கம் வணக்கம் வணக்கம். எம்பி சேனல் நேயர்களாகிய உங்களை இந்த காணொளி மூலமா சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஏசி கோச்சில ரெண்டு பெட்ஷீட் ஏன் தராங்க? நம்ம போத்திக்கிறதுக்கு ஒன்னே போதுமானதாச்சு. ஏன், ஏதாவது ரீசன் இருக்கணுமா இல்லையா ஏன் ரெண்டு பெட்ஷீட் தராங்கன்னு? அது மட்டும் இல்லைங்க, அந்த ரெண்டு பெட்ஷீட் தரதுல பெரிய சயின்ஸே ஒளிஞ்சிருக்குன்னா பாத்துக்கங்களேன். அதை பத்தி தான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டங்குன்னு ஒரு அமைக்கீங்க, அப்பதான் தொடர்ச்சியா நாங்க போடுற காணொளி உங்களுக்கு வந்து சேரும். நம்மள நிறைய பேரு ஏசி கோச்ல டிராவல் பண்ணிருப்போம். நம்மளோட ஏசி கோச்ல 17 டிகிரில இருந்து 20 டிகிரி வரையும் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது குளிர்காலமா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் இந்த டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி, நம்மளுடைய கான்செப்ட் ரெண்டு பெட்ஷீட் ஏன் தராங்க, அதுக்கான சயின்டிபிக் ரீசன் என்னங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னால நினைக்கிறேன் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ? 37 டிகிரி சென்டிகிரேட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரெயினோட சீட்ஸ் எல்லாம் ரெக்ஸினாலையும் லெதர்னாலையும் செய்யப்படும். நம்ம கோச்சோட டெம்பரேச்சர் 17 டிகிரி இருக்கிறதுனால அந்த சீட்ஸ்ல ரெக்ஸின் இருக்கும் பொழுது அந்த கூலிங்கை ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். அப்போ நம்ம 37 டிகிரி சென்டிகிரேட் உள்ள நம்மளுடைய பாடி டக்குன்னு கூலிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்படி ஈஸியாக கூலிங் பாயிண்ட்டுக்கு போகும் பொழுது நம்ம உடலில் நிறைய உபாதைகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஜுரம் வரலாம், உடம்புல நீர் சத்து குறையறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் ஒரு பெட்ஷீட்டை சீட்ல போட்டுக்கிறதுக்கும் இன்னொரு பெட்ஷீட் மேல போத்திக்கிட்டு அதுக்கு மேல கம்பளிய போத்திக்கிறதுக்காக அப்படினு ரயில்வே டிபார்ட்மெண்ட் நமக்கு ரெண்டு பெட்ஷீட்டை கொடுத்திருக்காங்க. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் முன்ன பல காணொளியில சொல்லியிருக்கேன், ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பேசஞ்சர்ஸ் உடைய நலனுக்காக தான் இருக்கும். இது மாதிரி பல சான்றிதழ்கள் இருக்கு. நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் தன்னுடைய பேசஞ்சர்ஸ் மேல அவ்வளவு அக்கறையா இருக்காங்க அப்படிங்கறதுல. சோ இன்னொரு அருமையான அப்டேட்டோட அருமையான செய்தியோட அடுத்த காணொளியில நம்ம சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், தமிழ் வாழ்க.